Dobre. உன் சக்தி தெரியாமல் உன்னிடம் சண்டையிட்டோம். இதோ மாணிக்கம். இந்த உலகத்தில் இதை வைத்திருக்கும் தகுதி உள்ள மானிடன் நீதான். கொண்டு செல். இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். வரேன். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. ஆமா, வீட்டை விட்டு இந்த ஜனங்க மத்தியில எதுக்காக வந்து நிக்கிறோம்? இப்ப நமக்கு துணை இவங்கதான் மாப்பிள. நம்மளை காப்பாத்த போன மாமா என்ன ஆனார்னு புரியலையே. அவனுக்கு ஒரு ஆபத்தும் வராது. லட்சுமி ஒரு தேவதை. அவளுடைய மாங்கலி போல அவ புருஷனை காப்பாத்தும். மாணிக்கத்தை நிச்சயம் எடுத்துட்டு வருவான். மாணிக்கத்தோட வந்துட்டேன். இந்த மாணிக்கத்தினால உங்க எல்லாருக்கும் பார்வை கிடைக்கும். இந்த மாணிக்கத்தை உன் மூலமாக வரவழைப்பதற்காகத்தான் இவர்கள் எல்லாம் குருடர்களாக மாற்றினா மாறிடா. இன்னைக்கு உன் கதையை நான் முடிக்காம விட மாட்டேன்டா. இப்பொழுது உங்களை என்ன செய்ய போகிறேன் என்பதை பொறுத்திருந்து பாருடா. என்பதை இப்பொழுதே பார்த்து விடுவோம்.
ஆற்றல் மிக்க உன் கணவனுக்கும் சாகாவரம் பெற்ற மந்திரவாதிக்கும் மாணிக்கத்திற்காக நடக்கும் இந்த போராட்டத்தில் அந்த மந்திரவாதியை வெல்ல வேண்டுமென்றால் அவனைப் போலவே அக்னி ஸ்நானம் செய்த நாகதேவனின் உதவி தேவை. அதற்காக இங்கு உன் கண்ணில் தெரியாமல் இருக்கும் நாகதேவனை நீ வேண்டிக் கொள். தீர்க்கவா கபாலியே சர்வேஸ்வரா, பூமி வாழ ஓடிவா மகாபுஜங்க ஈஸ்வரா, கண்ணுக்குள் உக்ரம் கொண்ட ஈசா, கையோடு சோலம் கொண்ட நேசா, மண்ணாளுகின்ற நாயகா, மலங்க நின்ற ரட்சகா. மகாவீரனான உன் கணவன் பிரயோகித்தால் தான் இந்த நாகாஸ்திரம் பலனளிக்கும். போ, அந்த கொடியவனை அழித்து இந்த உலகிற்கு நன்மையை செய். லக்ஷ்மி, என்னங்க இந்த நாகாஸ்திரம்? இதை உபயோகிச்சு அந்த மந்திரவாதியை கொன்றுங்க, போங்க. அம்மா, கொண்டு
உன்னோட நல்ல மனசு புரிஞ்சுக்காம நாங்க குடும்பப்படுத்திட்டோம். எங்களை மன்னிப்பியா? ஏன் மன்னிக்க மாட்டாமா? அப்ள அன்பு தர வேண்டிய மனுஷங்க விஷத்தை கக்கிற நேரத்துல விஷ ஜாரியா இருந்து அன்பு அள்ளி கொடுத்த மகாலட்சுமியை மறந்து நிச்சயம் உங்களை மன்னிப்பா. லட்சுமி மனித சமுதாயத்தை தெய்வ மாதிரி இருந்து காப்பாத்திட்டா. எல்லாத்தையும் உங்க உதவியாலதான் சாதிக்க முடிஞ்சது. எனக்கு துணையா இருந்தது நீ கொடுத்த நாகாஸ்திரம். உங்க தைரியத்தோட மறு உருவம் தான் அந்த நாகாஸ்திரம்.